அலெக்ஸ் கரன்சி எல்லாத்தையும் கண்டெய்னர்ல ஏற்றி அனுப்பியாச்சு. இன்னும் 1 hour சென்னை ஏர்போர்ட் தாண்டி போயிடும். $7.6 million ஃபாரின் கரன்சி ஃபிக்ஸ் பண்ண டெலிவரி பாயிண்ட்டுக்கு போய் சேர்ற வரையிலும் ரேடர் கஸ்டம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணுங்க. இல்லீகலாக வெளியே போகிற இந்த ஃபாரின் கரன்சி யார் கையிலையும் மாட்டக்கூடாது. ஓகே அலெக்ஸ். ஹலோ. 7.6 million ஃபாரின் கரன்சி ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் இருந்து அதர் கண்ட்ரிக்கு இல்லீகலாக வெளியே போது போல. ஜோசப் ஆமாம், என் கம்பெனியில் ரெடி பண்ண ஃபாரின் கரன்சி இப்போ எல்லாம் இல்லீகலாக வெளியே போயிட்டு. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பர்சனல் ரிவெஞ்சி கோசம் நீ என் பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ற ஜோசப். அந்த பர்சனல் ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுதான் சரியான டைம் அலெக்ஸ். இன்னும் 15 minutes வெளியே போற கண்டெய்னரை நான் லாக் பண்ணுவேன். குட் லக். அலெக்ஸ் நம்ம கண்டெய்னர் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க, வேறு யாரும் இல்லை, ஜோசப்பும் அவனோட ஆளுங்களும்ட்டான். கண்டெய்னர் சீவேல தானே போச்சு? கண்டெய்னர் சீவேல தான் போச்சு, ஆனால் நம்மள்ட்ட போன சீவேல இல்லை, ரோட் டிரான்ஸ்போர்ட்டில். ஹலோ. இது வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் அலெக்ஸ், சாப்டர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. நீ பண்ணிட்டு இருக்க ஸ்மக்லிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் இந்த மாதிரி இல்லீகல் மணி எல்லாத்தையும் நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் போகிறேன். நம்ம மீட் பண்ணுற டைம் வந்துடுச்சு அலெக்ஸ், சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்கும்போது நான் சவுத்தில் முட்டினாலும் அதை நிமிந்து பார்த்துட்டு எட்டி உடைச்சிட்டு போகிறோம். இப்போ அந்த சவுரே என் முன்னாடி தான் இருக்குது, அது எப்படி வெடித்து செதறன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ பார்க்க தாண்டா போகிற. I'm scared. யார் ராணி? ஜோசப்.
நீ தொட்டது நம்ம ரெண்டு பேரோட பர்சனல் ரிவெஞ்ச் இல்லடா, என் ப்ரொஃபஷனல். நம்ம ரெண்டு பேர் நினைச்சா மட்டும் அந்த ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகாது. இன்னும் ஒருத்தர் இருக்கான், விக்டர். உத்தரப்பிரதேஷ் பார்டரை தாண்டி போயிட்டு இருக்க 1200 இல்லீகல் வெப்பனும் இல்லை, 2 நாளுக்குள்ள தமிழ்நாடு பார்டருக்கு வந்தாவும் நான் சொன்ன நாளுக்குள்ள வெப்பன்ஸ் இங்க வரலானா? உங்க ஆளுங்களோட பணமும் அப்படி தானே எரிஞ்சிட்டு இருக்கான்.